அசோக் செல்வன் மற்றும் சரத்குமார் நடிப்பில் உருவாகியிருக்க திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழில். இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அசோக் செல்வன் 2022 ஆம் ஆண்டு வெளியான நித்தம் ஒரு வானம் படத்துக்கு அப்புறம் நடிக்கிற திரைப்படம் இந்த நடித்து வெளியாகிற திரைப்படம் இது. இந்த படத்தில் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் ரோலில் பண்ணியிருக்கிறாரு, நம்ம அசோக் செல்வன் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிக்கிலா விமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஜோக்ஸ் பிஜோய் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கலைச்செல்வன் சிவாஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா June 9ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியாக சரத்குமாரும் அசோக் செல்வனும் ஒரு இணைஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சைக்கோ கொலையாளியை வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. ஒரு கண்டினியூஸாக கொலை நடக்குது. முதல்ல ஒரு பொண்ணோட கொலை பாடி கிடைக்குது, எல்லாமே கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். இதை வந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இந்த டீசர் அமைஞ்சிருக்குது. இந்த டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் ஒரு டைலாக் சொல்றாரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் அடிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திரும்ப இன்னொரு தம் அடிக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் இந்த கொலை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கொலை பண்ணணும்னு தோணும். இது வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை கேட்டவன் இந்த டீசரை பார்த்தோன்னா கண்டிப்பாக இது ஒரு க்ரைம் த்ரில்லர், அது இல்லாமல் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெம்ப்ளேட் தான், ஒரு கொலை நடக்குது, அது கண்டினியூஸாக நடக்குது, இந்த கொலையை தேடி ரெண்டு பேர் போகிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் என்ன புதுமை பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம படத்தோட எண்டில் தான் நம்ம பார்க்கணும், படம் வந்த பின்னாடி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னணி இசை வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்குது. இந்த பின்னணி இசை வந்து இந்த படத்தை மேலே நல்லா தூக்கி கொடுக்கும் தேட்டரில் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இந்த படம் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், June 9ஆம் தேதி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம பொறுத்திருந்தோம் இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கணும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.